கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளுக்கான தியான தலைப்பு தியாக வாழ்வு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. ஒரு பட்டணத்தில் டீனேஜ் பெண் பிள்ளைகள் சேர்ந்து இயலாமையில் செயல்படும் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நிதி திரட்டி மிஷினரி பணிகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தனர். அதன்படி அதில் அநேக பெண்கள் இணைந்து கொண்டனர். அதில் இருந்த அநேக பெண்கள் நல்ல செல்வந்தர் வீட்டு பெண்கள். ஆகவே எளிதாக அவர்களால் பணம் திரட்ட முடிந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு கோட்பாடு வைத்திருந்தனர். மிஷினரி நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் ஏதேனும் தங்களுக்குரியவைகளை தியாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு. அப்பொழுது அந்த குழுவில் ஒரு ஏழை சிறுமி இருந்தாள். அவள் பெயர் மார்க்கி. என்ன கொடுப்பது என்றே தெரியவில்லை. உடனே அவள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்தாள். அப்பொழுது அவள் செல்லமாக வளர்த்த ஒரு ஸ்பானிஷ் நாய்க்குட்டி அவளது கையை வந்து நக்கிற்று. உடனே அவளுக்கு நினைவில் உதித்தது, இந்த நாயை நான் விற்று அதை மிஷினரி களப்பணிக்கு நான் கொடுப்பேன் என்று முடிவு செய்தாள். ஏனென்றால் அவரது குடும்ப மருத்துவர் இந்த நாயை விலைக்கு கேட்டிருந்தார். அதன்படி அவள் $10 வாங்கி கொண்டு இந்த நாயை கொடுத்து விட்டாள். அவளது மனது கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் தேவன் தனது ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினாரே என்ற வசனம் அவளை தேற்றியது. அந்த நாயை வாங்கி கொண்டதில் டாக்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் $10 ஏன் விற்க வேண்டிய அவசியம் என்று அவர் யோசித்தார். அந்த மார்க்கியிடமே அவர் கேட்டுவிட்டார். அப்பொழுது அவள் சொன்னாள், இவ்வாறாக மிஷினரி பணிக்காக செய்யும்போது எதையாவது தியாகம் செய்துவிட்டு நாங்கள் காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று அவள் கூறினார். அதை கேட்டவுடன் அந்த மருத்துவருக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. ஒரு நாள் கூட நான் எதையும் தியாகம் செய்து விடவில்லையே, ஆண்டவருக்காக செய்யவில்லையே என்று அன்று இரவு முழுவதும் அவர் மனம் உறுத்தியது. மறுநாள் அதிகாலை காலை வேளையில் மார்க்கியுடைய வீட்டின் கதவை அந்த நாய் பிரண்டியது. அவள் திறந்து பார்த்தபோது அவளுக்கு ஆச்சரியம். மருத்துவரும் நின்று கொண்டு சொன்னார், நான் ஆண்டவருக்காக இந்த நாயை விட்டு கொடுக்கிறேன். தியாகமாக நான் அர்ப்பணிக்க தியாக வாழ்வுக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கு முதல் காரியமாக இந்த நாயை உன்னிடமே நான் கொடுக்க விரும்புகிறேன். நேற்று இரவு முதல் ஆண்டவருக்கென்று செயல்பட வேண்டிய காலத்தை நான் இழந்திருக்கிறேனே என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆகவே முதலாவது கிரயம் செலுத்தி வாங்கிய உன்னுடைய செல்ல பிராணியை உனக்காக நான் தியாகம் செய்து விட்டுவிடுகிறேன் என்று சொன்னாராம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவனாய் மாறுவது சுலபம், ஆனால் கிறிஸ்தவனாய் வாழ்வது கடினம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம் நிறைந்ததில் காணப்படுகிறது. எப்படி ஒரு கோதுமை மணி மண்ணில் விழுந்து செத்து பல கோதுமை மணிகளை கொடுக்கிறதோ அதே போல நம் வாழ்க்கையும் தியாகம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவில் இருந்த தியாக சிந்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். அவரது பிள்ளைகள் எதை தியாகம் செய்தாலும் ஆண்டவர் அதற்கு நூறத்தனையான பலனை கொடுப்பார் என்பது நிச்சயம். இந்த மார்க்கி தனது செல்ல பிராணியை தியாகம் செய்தால் ஆண்டவர் அதை மீண்டுமாய் திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உண்மையான மனதுடன் மனப்பூர்வமாய் நாம் காணிக்கை செலுத்தும்போது ஆண்டவர் நமது தியாகத்தை பார்த்து மீண்டும் அதை நமக்கு திரும்பி தருவது நிச்சயம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை தியாக வாழ்வை விரும்புகிற ஒரு வாழ்வாக அமையட்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமென்றால் தியாக சிந்தை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதே போல எங்களுக்கு பிரியமானவைகளை நாங்கள் தியாகம் செய்து அநேக பலனை நாங்கள் காணும் கிருபைகளை, கிறிஸ்துவுக்காக அநேக ஆத்துமா அறுவடைகளை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.